ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் டே வ்ளாக். இன்னைக்கு வ்ளாகில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோஸ், அதாவது ஃபீடிங் வீடியோஸை பார்த்துட்டு கேட்குற விஷயம் என்னன்னா, இந்த லாக்டவுனில் யாராலையும் வந்து நான்வெஜ் வாங்குறதுக்கு பயமா இருக்குது. ஸோ வெஜிடேரியன்லேயே வந்து மில்க்கை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், வெஜிடேரியன் சாப்பிட்டு எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வெஜிடேரியன்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் வந்து அதில் சொல்கிறத விட கமெண்ட்டில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் சொல்கிறத விட தனியாக ஒரு வீடியோ போட்டால் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இனிமேல் வரப்போகிற காலங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வெஜிடேரியன் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஞாபகப்பட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்திட்டே கேட்டு வந்து எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து நீங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன்ஸ் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துனே என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தான். பூண்டு வந்து டெய்லியுமே ரெகுலராக எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிடுங்க. அது என்னென்ன விதத்துலையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் இதில் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா, இட்லியில் வந்து ஒரு இன்றைக்கி மூணு இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு இட்லி ஊற்றுறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு போட்டு அப்படி இட்லி சாப்பிடுங்க. இல்லைனா வந்து பால் காலையில் எழுந்திரிச்சுனே குடிக்கிறீங்க அப்படின்னா, பாலில் வந்து அப்படியே பாலை காய வைப்பீங்கள, அப்போவே ஒரு 10 பல் பூண்டை போட்டு அப்படியே பாலோடு சேர்த்து கொதிக்க வச்சு குடிங்க. அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்லது, பால் நல்லா ஊறும். ஸோ பூண்டு வந்து மறக்காமல் எல்லா இதுலேயுமே சேர்த்திங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாவக்காய். பாவக்காய் வந்து நல்லாவே பால் ஊறும். அதாவது நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சரி, பாவக்காய் ஒருத்தர் வந்து வீட்லேயே வத்தல் போடுவாங்க. பட் இந்த சீசன் நல்ல ஒரு சீசன், பாவக்காய் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அதை எப்படி ப்ராசஸிங் நான் சொல்கிறேன், வத்தல் நீங்கள் வீட்டில் போட்டு கூட அந்த வத்தல் சாப்பிட்டீங்களா, வத்தலை பார்த்தீங்கன்னா நெய்யில் போட்டு வதக்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே பால் வரும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஒன்று. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரெகுலராகவே ரசம் வந்து எல்லா டைமும் சேர்த்திங்க. நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ கண்டிப்பாக ரசம் சேர்த்திங்க, கண்டிப்பாக நல்லா பால் வரும் ரசத்துக்கு. நாலாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு. பாசிப்பருப்பு கடையல், அதாவது வந்து கொங்கு நாட்டு சைடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க. கன்சீவாகி குழந்தை பிறந்த அப்புறமா உப்பு பருப்பு சாப்பிட்டா நல்லா பாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, பாசிப்பருப்பு போட்டு உப்பு போட்டு நிறைய பூண்டு போட்டு வேக வச்சு நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா பால் வரும். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டீங்கனாலே போதும், நல்லா பால் வரும். ஃபோர்த் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட். கேரட் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்லா வந்து பால் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மறக்காமல் கேரட் பொரியல் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, சோம்பு தண்ணி. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் நிறையா பேருக்கு இருக்கும். சோம்பு தண்ணி வந்து ஒருவேளை நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, எங்கள் வீட்டில் முன்னே வந்து எதுவுமே கிடைக்கல, வாங்க முடியல அப்படின்னு சொன்னால், நைட்டே வந்து தண்ணியில் சோம்பு போட்டு வச்சு காலையிலேருந்து சில தண்ணியை குடிச்சோம்னா நல்லா பால் வரும். அடுத்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெந்தய கீரை இருக்குல்ல, வெந்தய கீரை வந்து நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வீக்லி வாங்க அது மாதிரி எடுத்துக்கிங்களா நல்லா பால் வரும். ஒருவேளை வெந்தய கீரை கிடைக்கல அப்படின்னா, சோம்பு எப்படி தண்ணியில் போட்டு குடிச்சிங்களோ அதே மாதிரி வெந்தயத்தையும் தண்ணியில் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா பால் வரும். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் நல்லா சாப்பிடுங்க. டெய்லியுமே ஒரு கீரை எடுத்துங்க, கண்டிப்பாக வந்து பால் நல்லா வரும். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர்மெலன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே பால் வரும். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல, பட் வாட்டர்மெலன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா பால் வரும். அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை. அகத்திக்கீரை வகைகள் எல்லாமே சாப்பிடலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. வீட்டில் வந்து ஒருவேளை அகத்திக்கீரை இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அகத்திக்கீரை சூப்போ இல்லை வந்து அகத்திக்கீரை பொரியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா பால் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் சாம்பார், அது மாதிரி முருங்கைக்காய் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா பால் வரும். அதே மாதிரி முருங்கை சூப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பால் வரும். பால் ஊறுறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேரிச்சாம்பழம். பேரிச்சாம்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் அது நல்லா பால் வரும். நீங்கள் வந்து அதை ஊற வச்சு நல்லா வந்து மிக்சியில் அடிச்சும் குடிச்சிக்கலாம், பாலில் ஊற்றி, அதாவது பேரிச்சாம்பழத்தை தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபைன் ஆயிரும். ஸோ அதுக்கு எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அந்த பால் எடுத்து நீங்கள் குடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்படின்னாலும் பால் வந்து நல்லா ஊறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பால் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி தேவையோ அப்பெல்லாம் வந்து நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிங்கனாலும் நல்லா வந்து பால் ஊறும். இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியுது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், ஓட்ஸ் வந்து தெரியாது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்ச ஒன்றுன்ட்டு பார்த்தீங்களா, நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஓட்ஸ் வந்து பால் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. பட் ஓட்ஸில் பால் வருமானு தெரியாது இல்லையா, ஓட்ஸ் சாப்பிட்டீங்கனாலும் நல்லா பால் வரும். அதே மாதிரி தான் ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பால் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பால் நல்லா வரும். நான்வெஜ் இல்லாமல் நான் வெஜிடேரியன் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், பால் சக்கையாக வரும். அது போக முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவான திங்ஸ் வந்து வச்சுருக்கணும். குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயங்க வளர்ந்த உடனே அந்த நெகட்டிவிட்டி நிறைய தோணும். பட் அப்படி இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு மதர் ஃபீடிங் எல்லாமே கம்மியாகிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக என்கேஜ்டாக வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பால் நல்லாவே ஊறும். இதெல்லாமே சாப்பிடுங்க. அதே மீன்வாயில் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான திங்கிங்கில் இருங்க. கண்டிப்பாக வந்து பேபி நல்லா பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து அதாவது பால் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து வேறு எதுக்கு எந்த ஆப்ஷனுக்குமே போகாதீங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே சீரியஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவையும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பை பை.